வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பீக்கங்காய் தக்காளி கடைகள் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோலெல்லாம் சீவிட்டு அரை கிலோ பீக்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கடைகளுக்கு. தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சோண்டு கடுகும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு கைப்பிடி வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்து வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் அதை விட அதிகமாகவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதும் நம்ம வீட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு பிளெயின் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவை சேர்த்துலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கடையில்னால் இதை வந்து நம்ம பருப்பு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சும் விடலாம். இல்லைனா அது குட்டியாக கட் பண்ணணும்னா நம்ம கடைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.